ஆசீவகம் மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிள்ளையார் வேற விநாயகர் வேறாங்க, ஆறுகள் வந்து குழப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதற்கு பலர்கள் துணை போனார்களா? இல்லைங்க, இந்த சிக்கலே வந்து உங்களுக்கு பல்லவர் காலத்தில் கிடையாது. அதாவது இன்னும் சொல்ல போனால், 6ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி சைவ மதத்துக்கும் விநாயகருக்குமே பெருசாக தொடர்பு கிடையாது. நீங்கள் வந்து நாயன்மார்கள் ஆழ்வார்கள்லாம் பாடுறப்ப பார்க்க போனீங்க அப்படின்னா, விநாயகர் வந்து அவங்க ஏற்றுக்கிறதா வேணாமான்னு ஒரு குழப்பத்திலேயே இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போதான் வந்து என் 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வந்து இதுக்குள்ளேயே அவங்க வந்து இந்த வைதிக சமயங்களான சைவம் வைணவத்துக்குள்ளேயே வர்றாங்க. அதற்கு முன்னாடி விநாயகருங்கிறது ஆசீவகத்தினுடைய ஒரு குறியீடு தான். இப்போ ஆசீவகம்ங்கிற அந்த மதத்தை பார்க்க போனீங்கன்னா, அதை வளர்த்து எடுத்தவர்கள் யாருன்னா வணிக சமூகத்தை சேர்ந்தவங்க வளர்த்து எடுத்தாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா செட்டியார் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. அதாவது செட்டியாருங்கிறது இன்னைக்கு ஜாதியாக மாறிடுச்சு. சங்க காலத்தில் வந்து வணிக குழுக்கு தான் செட்டியார்னு பேர், செல்வந்தர்களான ஒரு குழுக்கு தான் செட்டியார்னு பேர். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வளமான மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்போ வந்து ரொம்ப பஞ்சமாக இருக்கும், மக்கள்லாம் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அப்போ வளமான மனிதன்கிறப்போ நல்லா தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற ஒரு மனுஷன் வந்து வளமான மனிதன். அவனுக்கு வந்து ஞானம் வந்து ஒரு யானைக்கு இருக்கிற மாதிரி ஞானம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ, யானை தலையும் தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற ஒரு மனுஷனையும் வந்து அவங்களுக்கு குறியீடாக உருவாக்கினாங்க. அதுக்கு இன்னும் வணிக சமூகம் தான் உருவாக்கணும், அவங்க தான் உருவாக்கினாங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து இப்பையும் தொந்தியும் தொப்பையுமா இருக்கிற பொம்மைக்கு செட்டியார் பொம்மைன்னு பேர். இங்கே செட்டியார் பொம்மையில் தலையை தூக்கிட்டு யானை தலையை வச்சிங்கன்னா அதான் விநாயகர். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வந்து இந்த ஆசீவக கோட்பாட்டினுடைய ஒரு வடிவம் இருக்குல்ல, இப்போ நம்ம சில விஷயத்தை சொல்கிறப்போ இன்னொரு நபருக்கு புரியலை அப்படின்னா நம்ம அது குறியீடுகள் மூலமாக நம்ம விளக்கத்துக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லைங்களா? இன்றைக்கி வந்து இப்போ இந்திய அரசாங்கத்தினுடைய குறியீடாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, சிங்கம் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கீழே அந்த சிங்கத்துக்கு கீழே வந்து ஒரு எருதும் ஒரு குதிரையும் இருக்கும், ஏன்னா அது உழைப்பு சம்மந்தப்பட்ட குறியீடுன்ட்டு. அப்போ வந்து அசோக ஸ்தூபி அப்படிங்கிறது ஒரு சின்னம், அது வந்து ஒரு தத்துவத்தை சொல்லுது இல்லைங்களா? அதே மாதிரி ஆசீவகத்தினுடைய அந்த தத்துவத்தினுடைய விளக்கம்னா வந்து விநாயகருங்கிறவர். அந்த விநாயகர் வழிபாட்டுக்கு மக்கள் கிட்டக்க செல்வாக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஆசீவகத்தை இவங்களால் வெளியேற்ற முடியலன்றப்போ விநாயகரை வந்து இந்த வைதிக சமயங்கள் வந்து உள்வாங்குறாங்க. ஓகே, உள்வாங்கியும் கூட அவங்களால முழுசாக உள்வாங்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஆசீவகத்தை சமயத்தை சேர்ந்த ஐயனார் பார்க்க போனீங்கன்னா வெட்ட வழியில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஆசீவகங்கிறது வெட்ட வழி சமயம். நீங்கள் இந்து சமயத்தில் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த சைவத்திலேயோ வைணவத்திலேயோ விநாயகர் தவிர வெட்ட வழியில் இருக்க இன்னொரு கடவுள் என்ன காட்ட சொல்லுங்க பார்ப்போம். விநாயகர் வேறு எந்த கடவுளுமே எந்த வேறு எந்த கடவுளுமே வெட்ட வழியிலே இருக்க மாட்டாங்க. விநாயகர் மட்டும் நீங்கள் வெட்ட வழியில் வைக்கிறீங்கன்னா, அவங்க வைக்கல, விநாயகர் வெட்ட வழியில் தான் இருந்தார். இவங்க வெட்ட வழியில் இருந்த விநாயகரை ஏற்றுக்கிட்டாங்க. புரியுதுங்களா? ஆக இவங்க வந்து இந்த மதத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட ஒரு கடவுளாக தான் நான் விநாயகரை பார்க்குறேன். இன்னும் சொல்ல போனால் மனுதர்ம சாஸ்திரத்திலேயே கூட விநாயகர் வழிபாடுங்கிறது போற்றப்படலை. விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடியவர்கள் வந்து தவறான வழிபாட்டை மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல குறிப்புகள் வந்து ஆரியர்கள் கிட்டக்கே கூட இருக்குது. அதாவது விநாயகர் வழிபாடு போய் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை மேற்கொள்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய குறிப்புகள் கூட அவங்க கிட்ட இடைக்காலத்தில் பார்க்குறோம். பின்னாடி இந்த 18ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் இந்து சமயம் வந்து விநாயகரை தலைமையில் தூக்கி வச்சுக்க ஆரம்பிச்சது. அதற்கு முன்னாடி வந்து விநாயகர் வழிபாட்டுக்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு இருந்தது, அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ இப்போ பல்லவர்களால் வந்து கணபதி வழிபாடுங்கிறது இங்கே புகுத்தப்படலை, இயல்பாக இருந்துகிட்டு இருந்த ஒன்று தான் சொல்ல வரீங்க. அதாவது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, விநாயகர் வழிபாடு என்பது தமிழகத்திலிருந்து இந்தியா முழுக்க கிளைத்த ஒரு வழிபாடு. நம்ம வந்து வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த வழிபாடுன்னு தவறுதலாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த கருத்துருவாக்கம் முதல்ல தப்பு. பல்லவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான், விநாயகரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். பிள்ளையார் அப்படிங்கிறது அவருடைய ஆதி பெயராக இருந்தது. இதில் இந்த கணபதி விநாயகருங்கிறது வந்து இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதத்தில் வந்து கணபதினு வந்திருக்குது, அதனால் வந்து அவர் வந்து வேதகால கடவுள் அப்படின்றாங்க. வேதத்தில் கணபதினு வந்திருக்கு, ஆனால் கணபதிங்கிற சொல் வந்து கடவுளை குறிக்கலை, விநாயகருங்கிற சொல் வேதத்திலே கிடையவே கிடையாது. அப்போது வேதகாலம் எழுதப்பட்ட அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து குழுவாக இணைஞ்சு போவாங்க. அந்த குழுவை வந்து பாதுகாக்கிறவங்களுக்கு கணபதி அப்படின்னு பேர், அந்த கணத்தை பாதுகாக்கிறவங்க. ஓகே, அந்த குழுவை மேலாண்மை செஞ்சவங்களோட பேர் தான் கணபதி. கணபதி அவர் வந்து கடவுளே கிடையாது. அந்த அதே மாதிரி சிவனுடைய மகன் அப்படின்னு கணபதியை குறிச்சோ, இல்லை பார்வதியோட மகன் அப்படின்னு சொல்லினோ, இல்லை வந்து கணபதி தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு வேதத்தில் எந்த குறிப்புமே கிடையாது. வேதத்தில் அவங்க கிட்டக்க அந்த பேர் மட்டும் இருந்தது, கணபதின்ற ஒரு பேர் மட்டும் இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேர் உள்ளவர் தான் இவர், அதாவது வந்து மிஸ்டர் காலிங், அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, அதற்கும் இவருக்குமான தொடர்பு என்னங்கிறத அவங்க விளக்கணும் இல்லை. இப்போ வந்து கணபதிக்கு சூத்திரம்லாம் சொல்கிறாங்க, இந்த சூத்திரம்லாம் இருக்குங்க வேதத்தில்ன்ட்டு. அந்த சூத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே, இல்லை பாதி சூத்திரத்துக்கு மேலே அக்னி பகவானுக்கு இருக்கிற சூத்திரங்கள். ஓகே, அக்னி பகவானத்தில் இருக்கிற அதே சூத்திரத்தை தூக்கிட்டு வந்து கணபதிக்கு வைக்கிறாங்க. ஏன்னா கணபதிக்குன்னு இவங்க கிட்ட சூத்திரங்கள் எதுவும் இல்லை, இல்லை அவங்க கிட்டக்க. அப்புறம் எப்படி கணபதி வந்து வேதகால கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரில, அது வந்து ஒரு பொய். ஸோ மன்னர் மன்னன் அவர்கள் சொல்றதுலேருந்து தமிழ் கடவுள் முருகன் மட்டும் இல்லை விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம், 100% எடுத்துக்கலாம்.